முருங்கைக்கீரையில் 4 முட்டை சேர்த்து ரொம்ப ஹெல்த்தியாக டேஸ்டியாக ஒரு ரெசிபி செய்யலாமா? ஒரு பேனில் முருங்கைக்கீரை எடுத்துக்கலாம். 3 கப் அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துட்டு கட் பண்ண வெங்காயம், தேவையான அளவு உப்பு, பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இடித்த பூண்டு, பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு ஃப்ளேம் ஆன் பண்ணிடுங்க. கீரை நல்லா வேகணும். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு கீரை நல்லா வேக வச்சுக்கோங்க. கீரை நல்லா வெந்த பிறகு தான் முட்டை சேர்க்கணும். இதோட கொஞ்சமாக மிளகு உப்பு சேர்த்துட்டு ஹை ஃப்ளேம் வச்சுட்டு 2-3 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா முருங்கைக்கீரை முட்டை பொரியல் ரெடி. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள்.